வணக்கம், வாங்க நாலொரு மூலையில் இன்றைக்கி நம்ம உணவே மருந்து அப்படின்ற நாம் எடுத்துக்கிறோம். உணவே மருந்து அப்படின்னு என்னென்னா, நம்ம வந்து பழ வகைகள், காய் வகைகள், கீரை வகைகள், இந்த மாதிரி வந்து உணவே மருந்துங்க. நம்ம வந்து உணவாக நம்ம எடுத்துக்கிறதெல்லாம் மருந்து தான் அப்படின்றது. அதுவும் அளவாக எடுத்துக்கிட்டால் மருந்து, அளவுக்கு மீறி எடுத்தால் உடலுக்கு கெடுதல். அது உணவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சரிங்களா? இப்போ பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பப்பாளியின் மருத்துவ குணங்கள். ஒரு பப்பாளி மரத்தினால நமக்கு உடலுக்குல என்னென்ன நன்மைகள் ஏற்படுது. நம்ம பார்க்கக்கூடிய பொருள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் சார்ந்தது, நம்ம நோய்களை சார்ந்தது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த பொருள் உடலுக்கு கெடுதல், எந்த பொருள் உடலுக்கு நல்லதை பற்றி பேசலீங்க இன்னைக்கு. இன்னைக்கு பப்பாளி மரத்தினால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் வருது, அதை நம்ம எப்படி காத்துக்கணும், இதை சாப்பிட்றத நம்ம உடல்ல இருக்கிற நோய்கள்லாம் வந்து நம்ம எப்படி குணமாகுது, இதனால நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்றத பத்தி இன்னைக்கு முழுமா வீடியோல வாங்க பார்ப்போம். பப்பாளி பழன்றது உலகம் அறிந்த உண்மை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு 100 பார்த்தீங்கன்னா 90% யாரும் பப்பாளி பழத்தை நம்ம வந்து உணவா நம்ம எடுத்துக்கிறது கிடையாதுங்க. கிராமப்புறத்துல இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க அறவே யாருமே எடுத்துக்கிறது இல்லைங்க. டவுன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பப்பாளி பழத்துடைய அருமைகள் தெரியும். நிறைய வந்து படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி பழம் என்னென்னத்துக்கு தேவைப்படும் அப்படின்றது ஆணித்தரமாக அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி பப்பாளி பழத்தில் போய் ஒரு தட்டு வாங்கி பப்பாளி பழம் நறுக்கி பெப்பர் போட்டு கொடுப்பாங்க, அதை சாப்பிடுவாங்க. இது ஒரு சிறந்த மருந்துங்க. இன்றைக்கி இந்த பப்பாளி பழத்தினுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகக்கூடிய விஷயம் வந்து பப்பாளி பழம் எதுக்காக பயன்படுகிறது, பப்பாளி காய் எதுக்கு பயன்படுகிறது, பப்பாளி இலை எதுக்கு பயன்படுகிறதுன்றது பார்க்க போகிறோம். இப்போ பப்பாளி பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு 10-12 ஒரு லிஸ்ட்டை மட்டும் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி எடுத்துக்கணும், என்ன வியாதிகளாக குணமாகன்றத பார்ப்போம். பப்பாளி பழத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இரும்பு சத்து உள்ளவனி, ஒரு சுவையான ஒரு பழங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்கும் இந்த பப்பாளி பழம் எடுக்கிறதுனால கண் பார்வையிலிருந்து கண்களுக்கு ஒரு சிறந்த ஒரு டிராப்ஸ் மாதிரிங்க, கண்ணுக்கு ஒரு அருமையான வைட்டமின் உள்ளான மாதிரிங்க. கண் நரம்புகளை வந்து இது நல்லா பலப்படுத்தி கண் பார்வைகளை கூர்மையாக வச்சுக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழத்துடைய அருமருந்துங்க. பப்பாளி பழத்தை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி நம்ம இதை சொல்ல போனோம்னா நம்ம உடல் வந்து மலம் இலக்கி, மலம் கட்டியாக போகிறவங்களுக்கு இது ஒரு மலம் இலக்கி மருந்துன்னு சொல்லுவோம். இந்த மலம் இலக்கி மருந்துன்னும் போது இந்த பப்பாளி பழத்தை வந்து நம்ம நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உணவுக்கு பின்னால் நம்ம இதை வந்து நைட்லேயோ பகல்லையோ எதோ எடுத்துகிட்டு வந்தோம்னா மலம் இலக்கி நம்ம தோள்களை வந்து பாதுகாக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மருந்துங்க. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் நைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, மதியானம் எடுத்துக்கிட்டிங்களா சரி, உணவுக்கு பின்னால் மட்டும் பப்பாளி பழம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு அருமருந்தாக நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நம்ம வெயிட் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த பப்பாளி பழத்தை நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கொலஸ்ட்ரால் குறைங்க, வெயிட்டெல்லாம் குறையும், உடல் பாடி வெயிட்டெல்லாம் குறையும், தொப்பையெல்லாம் குறையும். இதை ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் குறையுமா, 2 எடுத்துக்கிட்டால் குறையுமா? உணவில் வந்து நம்ம எப்படி நம்ம காய்கறிகள் சேர்த்திக்கிறோம் அந்த மாதிரி பழ வகையில் ஒரு சிறந்த ஒரு பழம் பப்பாளி பழங்க. இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் உணவில் அன்றாடம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம உடல் வெயிட்டையும் குறைச்சிக்கலாம், நம்ம உடல் தொப்பைகளையும் குறைச்சிக்கலாம், கொலஸ்ட்ராலையும் குறைச்சிக்கலாம், தேக ஆரோக்கியத்திற்கும் நோய் நொடி வராதுங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு மலம் கிளியர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கை கால் பெயின், பாடி பெயின் இதெல்லாம் வந்து ரிலீவ் ஆகுங்க. மலம் இலக்கி போயிட்டாவே நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்க, மலம் இலக்கி போனால் மனிதனுக்கு வந்து வியாதி இல்லைன்னு அர்த்தம். மலமும் சிறுநீரகமும் இது ரெண்டும் சரியாக போயிட்டா மனிதனுக்கு எந்த வியாதியும் கிடையாது, ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதை ரெண்டும் மட்டும், மலத்தையும் சிறுநீரையும் மட்டும் நம்ம பாதுகாத்துக்கணுங்க. சரியாக மலம் போதா, சரியாக யூரின் போதா, இதை மட்டும் நல்லா கவனிக்கணுங்க. நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லா யூரின் போகும், தண்ணி குறைவாக எடுத்துட்டிங்கன்னா கடுத்து கடுத்து போகும். நம்ம சிறுநீர் வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தங்கள் டிராப்ஸ் டிராப்ஸாக டெய்லி 2 ஃபுட்டாக போயிட்டுருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது நிறைய தொந்தரவுகள், நிறைய தண்ணிகள் எடுத்துக்கணும், மலம் வந்து இலக்கி நல்லா போகணும். அது மாதிரி பழங்கள் இந்த மாதிரி நிறைய எடுத்துங்க, கொய்யா பழம் எடுத்துங்க, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல் வந்து ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். ரத்தத்தை பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய இந்த பழத்துக்கு வந்து நல்ல ஒரு பவரான ஒரு விஷயங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இது பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு கவசங்க.
நம்ம இதயத்தை வந்து இது நல்லா பாதுகாத்துங்க. இந்த பப்பாளி பொறுத்தளவு பாதுகாத்தோம். ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணி இதை செயல்படுத்துறோட ஆற்றல் ரொம்ப அதிகம். நம்ம ரத்தத்தில் உள்ளுக்குள்ள கிருமிகளை அழிச்சு ரத்தத்தை வந்து நல்லா சப்ளைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பப்பாளி பழம் யூஸ் ஆகும். அதே மட்டுமல்லாமல் இந்த பப்பாளி பழத்தை பொறுத்தளவுக்கு யார் சாப்பிடக்கூடாது எப்போ சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும் ஒரு சின்ன ஒரு கிளிப் சொல்கிறேங்க. பெண்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாசமா இருக்கிறவங்க கருத்தரிச்சதுல இருந்து ஒரு 3 மாசம் தொடர்ந்து ஒரு 4 மாசம் உள்ளவங்க மட்டும் இந்த பப்பாளி பழத்தை அவாய்ட் பண்ணிடணும். மற்ற பிரகாரம் 4 மாசத்துக்கு எவ்வளோ மேல போகும்போது பப்பாளி பழத்தை டெய்லி உணவா எடுத்துட்டீங்கன்னா ஒரு அரு மருந்துங்க. இந்த மாதிரி மருந்து வந்து உடலுக்கு செலுத்துறது எதுவுமே கிடையாது. பழம் வந்து ரெகுலர் எடுத்துக்கணும். அதே மாதிரி பாலூட்டி தாய்மார்களும் இந்த பழத்தை நல்லா எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கரு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னே ஒரு 10 நாளைக்கு முன்னே வந்து இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டேன். ஏன் இதை எடுத்துக்கூடாதுன்னா இது வந்து உஷ்ணத்தன்மை உடையதுங்க, ஹீட்டே, அதனால் இது வந்து சேராதுங்க, சரிங்களா? அதனால் மட்டும்தான் பெண்கள் இதை இந்த நாட்களுக்கு மட்டும்தான் இதை எடுத்துக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மென்சஸ் ஆகக்கூடிய டைமில் அது ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னிலிருந்து மென்சஸ் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் ஆகிற வரைக்கும் இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கூடாது. ஏன் எடுத்துக்கூடாதுன்னா உதரப்போக்குகள் கூடுதலாக ஆகும். இது உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உடற்போக்குகள் கூடுதலாகும். அந்த டைமில் மட்டும் அந்த 7-8 நாளைக்கு மட்டும் இந்த பப்பாளி பழம் பப்பாளி காய்களை பயன்படுத்தக்கூடாது. மற்ற நாட்கள் எல்லாமே இந்த பப்பாளி பழம் பப்பாளி காய்களை பயன்படுத்தலாங்க. இதை வந்து சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆனால் சர்க்கரைக்கு வந்து இது வந்து அருமையான ஒரு உணவாகவும் இருக்கணும், சர்க்கரைக்கு ஒரு அருமையான ஒரு மருந்தாகவும் இருக்கணுங்க. சர்க்கரை உள்ளவங்க வந்து இதை வந்து கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாங்க. முதல் மருத்துவருங்க. சுகர் உள்ளவங்களுக்கு இந்த பப்பாளி பழம் வந்து முதல் மருத்துவருங்க. சர்க்கரை வராமல் தடுக்கணும் அப்படின்னா பப்பாளி காயை வந்து நாம் உணவாக பயன்படுத்தணுங்க. அது எப்போ எப்படிலாம் பண்ணத்தணும், பப்பாளி காய் எப்படிலாம் அறுக்கணும், என்ன பண்ணுன்றத அதை வந்து பின்னால் பார்க்கலாம். இது என்னென்ன வியாதிக்கு இது என்னென்ன தேவைப்படுதுன்றதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பப்பாளி இலைகளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வைரஸ் காய்ச்சல் தயிர் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவி புரியுதுங்க. பப்பாளி இலையை பொறுத்த அளவுக்கு வைரஸ் காய்ச்சல் எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் சரி ஒரு 3 நாளைக்கு நல்லா பப்பாளி இலையை வந்து கட் பண்ணி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 50 ml ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை குடிச்சிட்டு வந்து எப்பேற்பட்ட வைரஸ் பேர்களாக இருந்தாலும் வந்து இது போயிருங்க. பப்பாளியுடைய பால்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து அருமையான ஒரு சிறந்த ஒரு மருந்தா பப்பாளி. இப்போ பப்பாளி வந்து பயிர் பண்ணுற இடத்துல அது பப்பாளி உணவுக்கு மட்டும் இல்லைங்க, இது மருந்துக்கு மட்டும்தாங்க பப்பாளியை நம்ம பயன்படுத்துகிறோம். பப்பாளி பால் எடுத்துக்கிட்டு தான் அது உணவுக்காக நம்ம வந்து நிறைய பழங்களை வந்து கடையில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து சாப்பிட்றதுக்கு அத்தனையும் நம்ம வந்து பயன்படுத்த முடியாது, இது பழத்தை எடுத்துக்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா பப்பாளி உணவுகளுக்கு வந்து நிறைய அந்த உன்னுடைய பிரெட்டிலெல்லாம் நம்ம கலப்பாங்க, அந்த பப்பாளி உடைய வந்து ஒரு பதப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து பப்பாளி அது மாதிரி பயன்படும். இந்த மாதிரி பப்பாளி உடைய விஷயங்கள் பல பல நிறைய இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பப்பாளியை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டால் எப்படி உடம்புக்கெலாம் ஆகுன்றதை மட்டும் இப்போ பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், முதல் வந்து நம்ம பப்பாளி உடைய இலையை எடுத்துக்கோங்க. பப்பாளி இலைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். டவுனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பப்பாளி இலை பப்பாளி எப்படின்னு தெரியும். இந்த பப்பாளி இலையை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்துங்க. நீங்கள் பச்சை இலையா காஞ்ச இலையை பயன்படுத்தக்கூடாதுங்க. பச்சை இலையை வந்து கொண்டு வந்து இப்படி ஒரு ஒரு இவ்வளோ இருந்தால் போதுங்க. ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 2 மிளகு மட்டுங்க, 2ன்றது ஒரு 4 மிளகை மட்டும் போட்டுக்குங்க, சரிங்களா? மிளகை அப்படியே தட்டி போட்டு ஒரே ஒரு பல்லு பூண்டு ஒன்று போட்டு இந்த இலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கசாயி எடுத்துங்க. எப்பேற்பட்ட ஃபீவர் இருந்தாலும் சரி உடனே சரியாகுங்க, டயர்டு வராதுங்க, எந்த உடைய தொந்தரவு இருக்காது, சைடு எஃபெக்ட் இருக்காது. இந்த பப்பாளி இலைக்கு ஒரு அருமருந்து. வைரஸ் கிருமிகளை கொல்லக்கூடிய வாய்ப்பு, வைரஸ் காய்ச்சிகளை வந்து குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு பப்பாளி இலைக்குங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து பப்பாளி மரத்தின இலைகளை வந்து நம்ம முத பார்த்துட்டோம். இப்போ 2வது பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம், சரிங்களா? பப்பாளி பழம் அதை மட்டும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பப்பாளி பழம் பப்பாளி காய் நம்ம எல்லாரும் பார்த்த விஷயந்தான். இன்றைக்கி நான் ஒரு புதுசாக ஒன்று காட்ட கிடையாதுங்க. எப்படி இருக்குது, இதை என்ன செய்யணுன்றதாங்க இன்றைக்கி வந்து தாட்டு. இந்த பப்பாளி பழம் பப்பாளி காய் இதை வச்சு நம்ம உடல்களை எப்படி பாதுகாத்துக்கணும், இருக்கிற நோய்களை எப்படி விரட்டணும், ஆயிலும் ஆரோக்கியமாக நம்ம எப்படி வச்சுக்கணுன்றத பார்க்க போகிறோம். இந்த பப்பாளி பழத்தை பொறுத்தளவுக்கு வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அடிப்படாத நல்ல காய்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் 2-3 வச்சுக்கோங்க. டெய்லி யூசேஜ் பண்ணிட்டேங்க தீர்றதுக்கு ஒரு பழம் இருக்கிறதுக்கு முன்னே மறுபடியும் ஒரு 2-3 வாங்கிட்டு வாங்க. கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ரூபாய்க்குள்ளார் தான் வருங்க. ஒரு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 ரூபா, 1 கிலோ 1.5 கிலோ தான் வரும். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயசானவங்க வந்து இந்த பழத்தை எடுத்துங்க. தேகாரைக்கும் அருமையான ஒரு ஆரோக்கியம். நான் சொன்ன விஷயமெல்லாம் வந்து இந்த பழத்தினால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ இந்த காய்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா?
இந்த காயுடைய பவர் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு முழுசன் முழுசு வீடியோவில் வந்து இந்த காயுடைய தன்மைகாத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நாம் வந்து பழத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா, இந்த பழத்தை வந்து இந்த பக்கம் எடுத்து வச்சுருவோம். இப்போ காய், காயுடைய தன்மை என்ன, இந்த காய் எதுக்காக நாம் எடுத்துக்க போகணும், இதெல்லாம் எப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டால் நமக்கு உடலுக்கு என்னென்னலாம் நமக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலான்றது. பப்பாளி காயை பொறுத்தளவுக்கு எடுத்திங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த மருந்துங்க. சமையல்லையும் எடுத்துக்கலாங்க, பொரியலாக எடுத்துங்க, சாம்பாரில் எடுத்துங்க, கூட்டில் எடுத்துங்க. பப்பாளி காயை வந்து வேக வச்சு ஜூஸ் ஆக்கிற எடுத்துங்க சரிங்களா. இதில் ஏதோ ஒரு முறையில் வந்து நீங்கள் பப்பாளியை வந்து வாரம் ஒரு முறை ரெண்டு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மருந்துங்க. பப்பாளி காய் எடுத்துக்கிற வரலைக்கும் வாழ்நாள் முழுசும் என்றைக்கும் சுகர் வராதுங்க. சுகர் வராதவங்களுக்கு வந்து சுகர் எப்பயுமே வராதுங்க. இது வந்து ஒரு அருமருந்து, ஒரு சிறந்த ஒரு மூலிகை மாதிரிங்க. இது மீண்டும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே சுகர் வரக்கூடாது அப்படின்னா இந்த பப்பாளி காயை பொரியல் செஞ்சு கொடுங்க, கூட்டு செஞ்சு கொடுங்க, சாம்பாரில் போட்டு கொடுங்க, அதே மாதிரி காயை நறுக்கி போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை ஜூஸாக கொடுங்க. இன்னையிலேருந்து எல்லா குழந்தைங்களுக்கும், ஏன்னா வருங்காலத்தில் வந்து நமக்கு வந்து சுகருக்கு இடம் இல்லாமல் இருக்கணும், சுகருக்கு வந்து என்னென்ன விஷயன்றதெல்லாம் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி சுகர் வந்தவங்களுக்கு இதை என்ன செய்யணும், சுகர் வந்தவங்க டெய்லி எடுத்துட்டிங்கன்னா சுகரை நார்மலில் வச்சுக்கலாங்க. இதை தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு நம்மளுடைய கமாண்ட்ஸில் இந்த சுகர் சம்மந்தப்பட்டவங்க இந்த காய்களை பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம ஏபிகே விலாஸில் கொடுங்க. மீண்டும் இதை மாதிரி பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் சுகருடைய கண்ட்ரோல் கொண்டு வரது என்னென்ன மருந்துகளாக எடுத்துக்கலாம். அது மட்டுமல்லங்க, தைராய்டு உள்ளவங்க இந்த காயை நிறைய எடுத்துக்கணுங்க. நிறைய இந்த காய்களை எடுத்துட்டிங்கன்னா தைராய்டு உள்ளவங்க நார்மல் ஆகிக்கலாம், ரெகுலர் நார்மல் ஆகிக்கலாம். சொல்ல போனீங்கன்னா பப்பாளி காயை எடுத்திங்கன்னா நம்ம வந்து எந்த தொந்தரவுனாலும் உயிர் வாழலாங்க, நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் அருமையாக இருக்கும். இப்போ இந்த காய் எப்படி இருக்குன்ற மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். பப்பாளி காயை பொறுத்தளவுக்கு முத்தக்காய் இருக்கக்கூடாது, பிஞ்சு காய் விதை வந்து லேசை இப்போ தான் அருகு கட்டுற மாதிரி எடுத்துக்கணும். முத்தக்காய் எடுத்துக்கூடாது, பப்பாளி காயுடைய நான் சொன்ன விஷயத்துக்கு மட்டுங்க சரிங்களா. இப்போ நாம் ஒரு காய் அறுத்து காட்டுறேங்க, இதை வந்து சீவி நீங்கள் வந்து பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாங்க சரிங்களா. இப்போ வந்து பால் வரும் சரிங்களா, காய் எப்படி இருக்கணுன்றது உங்களுக்கு தெளிவாக ஒரு காய் அறுத்துட்டு இப்போ தான் வந்து அரும்பு கட்டுதுங்க சரிங்களா. இந்த மாதிரி காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை சீவி பொரியலுக்காகவும் ஜூஸ் போடுறதுக்காகவும் வேக வச்சு சூப்புக்காகவும் கூட்டுக்காகவும் இதை பயன்படுத்திக்கலாங்க பப்பாளி காய்ங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் காய் வந்து இருக்கணுங்க. காய் வந்து முத்தக்கூடாதுங்க, வெள்ளத்தன்மையாக இருக்கணும். இந்த காய் பொறுத்தளவுக்கு வெள்ளத்தன்மையாக இருக்கணும். இந்த வெள்ளத்தன்மையாக இருக்கிற வரலைக்கும் இந்த காயுடைய பவர் நான் என்னென்ன விஷயத்தை சொன்னோன்னா அந்த விஷயத்துக்கெல்லாம் இது ஒரு அருமையான விஷயம். மீண்டும் சொல்கிறேன், தைராய்டுக்கு ஒரு சிறந்தது, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்து, சர்க்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து சரிங்களா. இப்போ நம்ம வந்து இதை அறுக்கும் போது பார்த்திங்கன்னா பால் வரும், பால் வந்து கையில் பட்ட ஒன்றாகாது, மேலே பட்ட பால் பிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா. இதை அறுத்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு கழுவிடணும். முதல் வந்து கழுவிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேலே வந்து சேவிக்கலாங்க சரிங்களா. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து இதை வந்து பொரியல் பண்ணி இதை வந்து யூசேஜ் பண்ணணுங்க. நம்ம வீடியோவில் எல்லாமே முழுசு எடுத்தோம்னா லேட் ஆயிரும். உங்களுக்கு எப்படி இதை சமைக்கணும், இதை எப்படியெல்லாம் எடுத்துக்கணுன்றதை பற்றி மட்டும்தாங்க இன்றைக்கி வீடியோவில் எடுத்துக்கிறேன். இன்னொரு நாளைக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பிளாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுக்க சொல்லிக்கிறேன். ஏற்கனவே அவங்க பார்த்திங்கன்னா பப்பாளி காயில் வந்து எப்படி பயன்படுத்தி சாப்பிட்ணுன்ட்டு அம்மா விளாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க, போய் பாருங்கள். அவங்க வந்து பப்பாளி காயில் அல்வா எப்படி போகணுன்றது சொல்லி காட்டியிருக்கிறாங்க. பப்பாளி காயில் பொரியல் எப்படி அப்படின்றத வந்து நம்ம வீடியோவில் அடுத்தது போடுவோம். பப்பாளி காயில் ஜூஸ் எப்படின்றது ரெண்டே சேர்த்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பப்பாளி காயுடைய பயன்கள் என்ன, அது என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துன்றதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இதுதான் நம்ம வந்து உணவுக்கு நம்ம எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் பப்பாளி காய். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா அதை வந்து உரித்து நல்லா கம்ப்ளீட்டாக அந்த தோலெலாம் நீக்கிட்டு இதுக்கு என்ன நம்ம வந்து பொரியலுக்கு நம்ம என்னென்ன பயன்படுவோம், நம்ம காய்கறிகள் பொரியலுக்கு என்ன சேர்த்துவோம், எல்லா விஷயத்தையும் சேர்த்து உணவாக எடுத்துங்க. இது ஒரு சிறந்த மருந்து. இப்போ இந்த பப்பாளி பழம் அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், பப்பாளி பழம் தனிப்பட்ட விரியை உங்களுக்கு கொடுத்துருக்குற ஜூஸ் போடுறது, சாதாரணமாக சாப்பிட்றது, பெப்பரும் உப்பும் கலந்து சாப்பிட்றது, அப்படி எப்படி என்னன்றது இன்றைக்கி வந்து நம்ம வந்து பப்பாளி பழத்தையும் எப்படி நம்ம எடுத்துக்கலான்றது இதையும் பார்ப்போம். இப்போ காய்களுடைய தன்மைகளை எடுத்து இதெல்லாம் எப்படி எப்படி செய்யணும், சூப் எப்படி போட்டுக்கணும், இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பப்பாளி பழத்தை வந்து நம்ம எப்படி சுவைக்கணும், நம்ம எப்படி நைட்டெலாம் நம்ம எடுத்துக்கணுன்றதை இப்போ அடுத்ததில் கட்டலாங்க. இதே பப்பாளி வந்து இதோட சேர்ந்து கொண்டுட்டு வந்ததுங்க. இப்போ இதை வந்து வீட்டில் வந்து சீவி வச்சுருக்கிறாங்க. நம்ம இதை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து இது பழம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழுக்கலைங்க. இது மாதிரி சீவிட்டு வச்சுட்டோம்னா கடித்து சாப்பிட்டா மென்று சாப்பிட்டா ஒரு ருசியாக இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப கனிஞ்ச பழம் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப சுவையாக இருக்குங்க. மென்று சாப்பிட
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உமிழ்நீர் ரெண்டு சைடு உமிழ்நீர் நல்லா வரும், மலம் வந்து நல்ல இலக்கி போகும், ஜீரண சக்திக்கு சொரு ஒரு அருமையான ஒரு மருந்து விஷயங்க இது. இந்த பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து ஒரு 30-40 நாளைக்கு இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டு இதனால் உங்களுக்கு உடலுக்கு வந்து என்ன நன்மைகள்லாம் ஏற்பட்டுருக்குது அப்படின்றது கமெண்ட்ஸில் கொடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு, ஆப்பிளுக்கும் உகந்ததை விட இது சிறந்த ஒரு விஷயங்க. இன்றைக்கி ஆப்பிள் வந்து 150-200 ரூபா போதும், போது இது ஒரு 20 ரூபா தான். இதை வந்து இந்த மாதிரி விலை குறைவான பொருட்கள் யாருமே எடுத்துக்கிறது, விலை உயர்ந்த பொருட்களை தான். நிறைய பழங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வெளிநாட்டு ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்க, ஆனால் இந்த பழத்தை யாரும் வாங்குறது கிடையாது. இதோடைய தன்மைகள் தெரியறது கிடையாது. ஏன்னா வந்து நிறைய ரோட்டோரத்தில் நிறைய இடத்துல வந்து நிறைய அக்ரிகல்ச்சரில் நிறைய இருக்குதுங்க, ஆனால் இதை பயன்பாட்டு கொண்டு வரதில்ல. ஆனால் இந்த உணவை எடுத்துக்கிட்டு வந்திருந்தா அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியுது, நிறைய சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் இதோடைய ஆரோக்கியம் என்னன்னு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பப்பாளி பழத்தை எடுத்துங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கட் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். அப்படிங்களா, நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸ் நம்ம எடுத்துக்குவோம். பப்பாளி பழம், இந்த பழம் டேஸ்டாக இருக்குதா இல்லை டேஸ்ட் இல்லையான்னு தெரியறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் காட்டுறேங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப அருகு மாதிரி அப்படியே இருக்கணுங்க. பாருங்கள் சீட்ஸ், இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அப்பிட்டு இருக்காதுங்க. இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்களா. இந்த மாதிரி மொட்டு மொட்டாக இந்த மாதிரி ஆடுற மாதிரி மேலே தூங்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பழம் வந்து சுவை அதிகமாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா. இதுதான் இந்த பழத்துடைய வன்மை. இதை பாருங்கள், பழம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்குன்னா பழம் பொறுத்தளவுக்கு நீளமாக இருக்கிற காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாதுங்க, சைஸாக நீளமாக இருக்கிற காய் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது காயிலே வந்து பப்பாளியில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இருக்குங்க, நம்ம நாட்டுக்காய் இருக்குங்க. நாட்டுக்காய் பொறுத்தளவுக்கு குறைவாக பிடிக்கும், நிறைய வந்து நாளைக்கு வரல கொஞ்சம் ரெண்டு காயாக காய்க்கும். ஹைப்ரிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மரம் சின்னதாக இருக்கும், காய்கள் பருத்திருக்கும், நிறைய காய் பிடிச்சிருக்கும், அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா இல்லாதனால நம்ம வாங்கி சாப்பிட்டு தான் அவனுக்கு வேறு ஒன்று. முடிஞ்ச அளவுக்கு இந்த விதை உள்ள பழங்களாக நீங்கள் எடுத்துக்கணும். என்றைக்குமே வந்து வித்துக்கள் உள்ள பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியங்க. இப்போ பிராய்லர் கோழி எடுக்கிறோம், அதுக்கு வித்து கிடையாது, சரிங்களா. இந்த மாதிரி வந்து கலப்பின சமாசாரம் இருக்கக்கூடாதுங்க. இதில் வந்து விதை உள்ள பொருள்கள், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, விதை உள்ள பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நமக்கு வந்து உடலுக்கு நல்ல ஆரோக்கியம். இப்போ இதை நம்ம சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்தாங்க சாமி, ஒன்று சாப்பிடுங்க, எடுத்துங்க. அவ்வளோதாங்க, நம்ம இந்த மாதிரி நம்ம உணவை எடுத்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி டெய்லியும் பழங்கள் எடுத்துங்க, வாரத்தில் 2-3 நாளைக்கு வந்து காய்கறிகள் எடுத்துங்க. இந்த மாதிரி பப்பாளி காயை மறக்காமல் வாரத்தில் 2 நாள் சமைச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களிருந்து இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகருக்கு வந்து குட் பை சொல்லிடலாங்க. ஏன்னா வருமுன் காப்போம். இதெல்லாம் ஏன் பப்பாளி காயெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்கன்னா, அன்னைக்கு முன்னோர்கள்லாம் வந்து கிடைச்ச காய்களை சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நமக்கு இங்கிலீஷ் காய் நிறைய கிடைக்குது, நிறைய முள்ளையும் கிடைக்குது, நல்லா கேரட் கிடைக்குது, பீட்ரூட் கிடைக்குது. 60-70 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா காய்கறிகளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, கிடைச்சதை சாப்பிட்டு தான் உயிர் வளர்ந்தாங்க. யார், நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் வந்து வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு எப்பயுமே எந்த தொந்தரவும் வந்தது கிடையாது. அதனால் மீண்டும் நாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம திரும்பி போவோம். நம்ம சங்கதிகளாக நல்லா இருக்கணும், நோய் நொடியிலேருந்து நம்ம வந்து சம்பாரித்து பணம் சேர்த்துனாக்கிறோம், நோய் நொடியிலே சேர்த்து வைக்கக்கூடாதுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அருமருந்துகளை எடுத்துக்கணும், சித்த மருந்துகளை எடுத்துக்கணும், நாட்டு வைத்தியங்களை எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆயில் ஆரோக்கியமாக வாழணும். இதுதான் நான் இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் நாளொரு மூலையிலே நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.